அரசியல்ல இதெல்லாம் சாதாரணம் அப்பா. போயிட்டாங்களா நீங்க வேற இவரை நம்பி வெளியே போயிட்டீங்க. சமையல் கிச்சனு கெதையேன்னு கிடக்குது. சுரபி அக்கா வேற பேச்சு துணைக்கு வேற இல்ல, அதானே படுத்து தூங்கிட்டேன். பேச்சு துணைக்கு தானா? அது இல்லைண்ணே, எதிர்கால கட்சி பணியை பத்தி ஏதாவது விவாதிப்போம்ல. சின்சியரிட்டிய பத்தியா? ஆமா, பெருசு எங்க? எதிர்கால திட்டத்தை சூடு பண்ணிட்டு இருக்கா சமையல் ரூம்ல? ஏ உணவு, ஹேய், why are you calling? There is any problem? ஏய், என்னையா இது? கரண்டி பிடிக்க வேண்டிய கையில பேப்பரை வச்சிட்டு இருக்கா? என்ன பண்றது சார், நீங்க நாளைக்கு திடீர்னு கூப்பிட்டு ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்து செய்யன்னு வச்சுக்கோங்க. நான் உங்க பேர் கெடாம அதை சிறப்பா செய்யணும்ல, அதுக்காக தான் நான் என்ன எக்யூப் பண்ணிட்டு இருக்கிறேன். இங்க பாருறா, எக்யூப் பண்றாராம். யோ, ஓ, இங்கிலீஷ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சியா? அது வேற ஒண்ணு இல்ல தலைவரே, நீங்க இல்லாத நேரத்துல சுரபி மேடம் எங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கறாங்க. பாருறா, நீங்க இங்க ஆட்சி பிடிச்சிட்டா தமிழ் போதும். பிஎம்ஐடிங்கன்னு வச்சுங்க, அங்க உங்க மந்திரி சபையில யாருக்கும் இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்லிடக்கூடாதுல்ல சார். வடக்க நாட்டு நடப்பே சரியில்லை சார், எல்லாம் விழி விதுங்கி நிக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியல. நமக்கு நம்ம ஊர் தான் சார் சரி. அதுக்கே என் குரல் இத்தனை சோகம்? அது ஒன்றும் இல்லை சார், இப்போதான் நியூஸ் பேப்பர்ல படித்தேன், இப்போ புதுசாக ஒரு கட்சி ஜெயிச்சு ஆட்சிக்கு வருது இல்ல, அதனோட தலைவர் முதல் மந்திரி பதவி ஏத்துக்கிறதுக்கு மெட்ரோ ரயில வர போறாராம். அவ்வளவு சிம்பிளானவர். தலைவர்கள் சிம்பிள் ஆனாலும் அது கவர்மெண்ட்க்கு எக்ஸ்பென்சிவ் தான். அவர் ஒரு கார்ல வந்தா முன்னாடி ஒன்னு பின்னாடி ஒன்னுன்னு போலீஸ் ஜீப் போட்டா போகுது. ரயில்ல வந்தா கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லா போலீஸா தானே இருக்கும். எனக்கு அந்த தொலை இல்லப்பா. அண்ணே, உங்களுக்கு எதிரிகள் தீவிரவாதிகள் தொலை எல்லாம் இல்ல, ஆனா ரசிகர்கள் கூட்டம் அள்ளுமே. டேய், நான் அதை சொல்லலடா. நம்ம ஊர்ல தான் மெட்ரோ ரயிலே கிடையாது, முதல்வர் எப்படி அப்புறம் மெட்ரோ ரயில போக முடியும்? அப்போ நீங்க ஆட்டோ ரிக்ஷால போங்க, இன்னும் சிம்பிளா இருக்கும். அது வேணாமா? நம்ம போக்குவரத்து இருக்கானே, நாலு சக்கரம் இருக்கிற காரையே சரியா ஓட்ட மாட்டான். ஆட்டோவுக்கு மூணே மூணு சக்கரம் தான். ஆமாமா, என்ன கவுக்கறதுக்கு பொன்னேரியர் வேணாம், இவன் ஒருத்தனே போதும். சிம்பிளான சிஎம் இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் பாத்தியா? சிம்பிளா இருக்கிறதுக்கு எதுக்கு சிஎம் ஆகணும்? நாளைக்கு புயல் வெள்ளம்னு பாதிப்புன்னு வந்தா சிம்பிளான சிஎம்னு சொல்லிட்டு வெள்ளத்துல நீந்தி போயா மக்களை பார்ப்பீங்க? ஹெலிகாப்டர்ல தானே போயாகணும். ஆமாண்ணே, நீங்களே ஆட்டோவில் வந்தா நாங்களே நான் சைக்கிள்ல வர்றது. என்ன விடுங்கண்ணே, நான் நடந்தாவது வந்துடுவேன். நம்ம சமையல் சைக்கிள்ல வந்தா நம்ம 5 வருஷம் ஆட்சியே முடிஞ்சு போயிடும். என்ன கவிஞரே, பொன்னேரியார் ஒரு பஞ்ச் டயலாக்கும் பேசாம ரொம்ப அமைதியா இருக்காரு. பஞ்ச் டயலாக் பேச அவருன்னு சில்பா குமாரா? ஐயா, எனக்கு தெரிந்த வரையில் இந்த பஞ்ச் டயலாக் கம்பராமாயணத்திலேயே, அதாவது 13ஆம் நூற்றாண்டிலேயே வந்துவிட்டது. அப்படியா? யார் பேசினாங்க? லட்சுமணன். போர்க்களத்தில் ராவணனின் மகன் இந்திரஜித் வந்து நிற்கிறான். தன் வீரம் பற்றியும் தன் வில்லின் வலிமை பற்றியும் பெரிய வீர உரை ஆற்றுகிறான். எதிரே நிற்கும் லட்சுமணனை பார்க்கிறான். அப்போதுதான் லட்சுமணன் அந்த பஞ்சு டயலாக் பேசுகிறான். சொல்லினால் பேசுதற்கரியோம் யாம் வில்லினால் பேசுதும், சொல்லினால் பேசுதற்கரியோம் யாம் வில்லினால் பேசுதும். அதாவது, எனக்கு சொல்லினால் பேச தெரியாது, ஆனால் வில்லினால் பேசுவேன் என்று. ஹலோ அப்பா, எப்படிப்பா இருக்கீங்க? என்ன மன்னிச்சிருங்கப்பா. மலர்கொடி, என்னமா ஆச்சு உனக்கு? எனக்கு என்ன ஆனாலும் என்னை காப்பாத்துறதுக்கு நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா பொன்னேரியாரு ஜாதி கலவரத்தை ஏற்படுத்த போறாரப்பா.
புரிஞ்சுது. போன வை. அர்ஜுன் தாத்தா, அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிடு. சரி தாத்தா. பொன்னேரி ரொம்ப கீழ்த்தரமான முடிவு எடுத்துட்டான். ஓ, வேற வழியே இல்லை. சார் வணக்கம் சார். அந்த பேப்பர்ஸ்லாம் ரெடியா? கவர்னர் அப்பாயின்ட்மெண்ட் ரெடி, புது அமைச்சர்கள்லாம் வெளில வெயிட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்தால் கிளம்ப வேண்டியது தான். ப்ரெஸ் ரிலீஸ் டைப் பண்ணி தயாராக வச்சிருக்கிறேன். நீங்கள் சொன்னால் ரிலீஸ் பண்ணிடலாம். ரைட், நாம் கிளம்பலாம். டிஐஜி சார், எனக்கு ஒரு 2 மணி நேரம் டைம் கொடுங்க. நாங்கள் கவர்னர் மாளிகையிலேருந்து கிளம்பும்போது பிஏ உங்களுக்கு ஃபோன் பண்ணுவார். நீங்க புரிஞ்சுது சார். நான் பொன்னேரியாரை அரெஸ்ட் பண்றதுக்காக ஒரு வாரமா உங்ககிட்ட அனுமதி கேட்டுட்டு இருக்கேன். ஆனா நீங்க தான் பல வருஷம் பழகிட்டேன் டிஐஜி சார். முதல் மூவ் பொன்னேரி பண்ணட்டுமேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ முதல் மூவ் அவர் பண்ணிட்டாரா சார்? எஸ், கவலைப்படாதீங்க. இது நான் எதிர்பார்த்த மூவ் தான் சார். நான் வேணா நைட் 8 மணிக்கு பொன்னேரியார் வீட்டு ஏரியாவுக்கு ஃபுல் ஃபோர்ஸோட போய் வெயிட் பண்ணட்டுமா சார்? அதெல்லாம் வேண்டாம். மினிமம் ஃபோர்ஸே போதும். நோ டிராமா. டிஐஜி சார், அந்த பொன்னேரியார் தேவையில்லாம டிராமா பண்ணுவாரு. நீங்களும் உடனே குணச்சித்திர கேரக்டர் மாறிடுங்க. இப்படி வெறப்பா நிக்காதீங்க. வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை. புத்திசாலி மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை. பணம் இருக்கும் மனிதனிடம் குணம் இருப்பதில்லை. குணம் இருக்கும் மனிதனிடம் பணம் இருப்பதில்லை. வாங்கய்யா. என்னப்பா சிச்சுவேஷன் சாங்க? தலைவரே, நீங்க நாட்டை சுத்தம் பண்றீங்க, நான் உங்க வீட்டை சுத்தம் பண்றேன். கரெக்டா சொன்னப்பா. இவரும் ஒட்டட கொம்பு மாதிரி தான். தேவைப்படும் போது யூஸ் பண்ணிட்டு மூளையில சாத்தி வச்சிடுறாங்க. நல்ல வேலை ஐயாவை தொடப்பக்கட்டன்னு சொல்லாம விட்டுட்டீங்களே. நீங்க பாருங்க தலைவர், உங்களுக்கு எக்கச்சக்கமான திறமைகள் இருக்கு. ஆனா இந்த சகிப்பு தன்மை தான் கொஞ்சம் இல்ல. அதுக்கு முன்னாள் பிச்சைக்காரன்ற முறையில என்கிட்ட நிறைய டிப்ஸ் இருக்கு. அதுல சிலதை எடுத்து விடுறேன், நீங்க கத்துக்குங்க. சரி, அவ தொடப்பன் தான் சொன்னா என்ன? தொடப்பம் கூட ஒரு கட்சி சின்னமாயி பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் பெருக்கி எடுத்துச்சுல. அவன் சொல்றதுதான் கரெக்ட். பொன்னேரியா டெய்லியும் சவால் விடுறாரு. சிஎம் பாருங்க, வாயே திறக்காம இருக்காரு. நீங்களா இருந்தா இந்நேரம் மேடையில 3 மணி நேரம் கண்ணீர் விட்டு கதறி காமெடி ஆக்கிருப்பீங்க. மா, அதுக்காக எதிரி பேசும்போது நாம பதில் சொல்லாம இருந்தா நல்லாவா இருக்கும். ஐயா, அவரு அந்த மாதிரி பேசும்போது நம்ம காதல வாங்காத மாதிரி இருக்கணும். அவரு நம்மள பேசல, வேற யாரையோ பேசிக்கிட்டு இருக்கிறாரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கணும். ஏம்பா, நீ கூட இரவலனின் இலவச தத்துவங்கள்னு ஒரு புத்தகம் போடலாம். ஏன்னா அவ்வளவு சரக்கு வச்சிருக்கீங்க. நீங்களா இருந்தா இதுக்கும் ஒரு கேஸ போட்டு நடையா நடந்துருப்பீங்க. தங்கம், நான் வக்கீலுக்கு படிச்சவம்மா. ஒரு நல்ல வக்கீல் கேஸ் போட கூடாதுங்க, மத்தவங்கள கேஸ் நாம போட வைக்கணும். வணக்கம் தலைவரே. வணக்கம். அண்ணனுங்க வந்துட்டாங்க, வாங்க சாப்பிட. வாங்க, சாப்பிட்டு வந்துட்டோம்மா. ரொம்ப சந்தோஷம். நீங்க வாங்க. அட இருமா. ஏயா, என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? அங்க ஞானமணி. ஞானமணி என்ன சபரிமலைக்கு போயிருக்காருங்க? தேர்தல் அப்ப வேண்டிக்கிட்டது. அவர்தான் நோட்டாவில கம்மியான ஓட்டுல தோத்துருக்காருல, அப்புறம் எதுக்கு? அது வேண்டுதல் இல்லப்பா. புரிஞ்சு போச்சு. பொன்னேரியார்கிட்ட அடி வாங்காம தப்பிச்சிட்டா சபரிமலைக்கு வரேன்னு வேண்டி இருப்பாரு. ஐயப்பா சக்தி வாய்ந்தவர் இல்ல, ஒரு அடி கூட வாங்க விடாம பாத்துக்கிட்டாரு. அதான் தலைவர், இன்னைக்கு பொன்னேரியாரு பெரியண்ண வீட்டுக்கு ஊர்வலமா போறாருன்னு ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க. இத பாரு, பொன்னேரியார் அந்த அளவுக்கு முட்டாளா இருப்பாருன்னு நான் நம்ப தயாரா இல்ல. அவரு தனியா தான் போவாரு. எப்படிங்க அவளை நிச்சயமா சொல்றீங்க? அதான் பாலிடிக்ஸ். முதல்வர் மேல ஊழல் குற்றச்சாட்டு சொல்ற யோகியத பொன்னேரியாருக்கு இல்ல. இவர் போறதே பெரிய அண்ணன் தயவு கேக்குறதுக்கு தான். அவரு இவரை விட பெரிய ஆளு. இவரு கூட்டமா போய் மோதிக்கிட்டா இத முதல்வர் பயன்படுத்திக்க பாப்பாரு. இத ரெண்டு பேரும் விரும்ப மாட்டாங்க. அப்போ அந்த அம்மா மலர்கொடியும் பொன்னேரியார் தான் போவாங்களா? அந்த அம்மா கூட பொன்னேரியார் கூட போறது கஷ்டம் தான். இன்னைக்கு பொன்னேரியாரோட அரசியல் வாழ்க்கை தீர்மானம் ஆயிடும். ஏதாவது கலவரம் நடக்குமோ? வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் கூட பயந்தேன், இந்த மாதிரி எதுவும் நடக்காது. ஏன்னா பொன்னேரியாரோட பலமே ஜாதி தான். அதை வச்சுதான் அறிக்கை வெளியிட்டு இருந்தாரு. ஆனா கடைசி நேரத்துல ஜாதி சங்க தலைவர் கில்லட்டு அவரை கைவிட்டாரு. அதனாலதான் அவர் கூடாரமே காலி ஆயி போச்சு. அதனால ஜாதி கலவரம் நடக்கிற வாய்ப்பே கிடையாது.
அடுத்த 5 ஆண்டு திட்டத்தில் இங்கே ஒரு ஏர்போர்ட் வருது. லேண்ட் விலையெல்லாம் எக்கச்சக்கமாக ஏறப்போகுது. 20 கிலோமீட்டரில் காலேஜ் இருக்குது. ஓ, 100 கிலோமீட்டரில் ஹார்பர் இருக்குது. அண்ணா, இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் அரசாங்கத்தோட திட்டம் முன்கூட்டியே எப்படின்னு தெரியுது. இந்த இடம் கூட ஒரு மந்திரியோட இடம்தான். ஏர்போர்ட் வந்தால் விலை ஏறும்னு தான் வாங்கி போட்டிருக்காரு. மந்திரி நல்லன்னா லிட்டிகேஷன் இருக்குமே. என்னப்பா நீ, அரசியல்னாலே வில்லங்கம் தானே? அடுத்தவனோட நாற்காலியை பிடிக்கிறதானே எல்லாரோட குறிக்கோளும்? அப்புறம் எப்படி லிட்டிகேஷன் இல்லாமல் இருக்கும்? சரி, நீங்கள் நல்லா யோசிச்சுட்டு வாங்க, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். 4 மனை விற்று கொடுத்தா உங்களுக்கு 1/2 கிரவுண்ட் ஃப்ரீ. போயிட்டு வாங்க. சரிங்க. என்னப்பா வெயிட்டான கவனிப்பா? 10C ஒரே கண்டிஷன், ஜில்லட்டுகளையும் டைட்டன்களையும் மோத விடணுமா. பொன்னேறி கொடுத்த காசு உனக்கு எவ்வளோ வேணும்? பாரு, 5C இது அட்வான்ஸ் மட்டும்தான். பொன்னேரி குரூப்பை கலைக்கணும், எனக்கு கிடைச்ச அசைன்மெண்ட். எப்படியோ இவனுடைய புண்ணியத்துல நம்ம காட்டுல மலைதான். ஷூட் பண்ணிக்கோ, செம்ம பரபரப்பான நியூஸ் ஆயிடுது. அம்மா தாயே, ஊருக்குள்ள ஏதாவது பிரச்சனை ஆயிர போகுது. பொன்னேரியர் குரூப்ல 27 எம்எல்ஏக்கள் உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்காங்களாமே, அது உண்மையா? இந்த ஆட்சியை கலைக்கிறதுல உங்க பங்கு என்ன? மா, அரசியல்வாதிகளை கண்ட்ரோல் பண்றது ஜாதி இல்லை, பணம். நானும் என் இணைந்த கை நண்பன் டைட்டனோ அரசியல் தலைவர்கள் இல்லை, நாங்கள் சமூக தலைவர்கள். எங்களுக்கு இவங்களும் வேணும், அவங்களும் வேணும். எல்லா கட்சியிலையும் எங்கள் ஜாதிக்காரங்க இருக்காங்க. நாளைக்கு பெரியண்ணா ஆட்சிக்கு வந்தால் நான் அவரையும் போய் பார்ப்பேன். சார், எங்கள் கேள்விக்கு நீங்கள் இன்னும் பதிலே சொல்லு சார். 27 எம்எல்ஏக்களையும் பொன்னேரியார் பக்கம் நீங்கள் தான் நிற்க சொன்னீங்களா? அதுக்கு இதுதான் பதில். தான் சொல்றதை விட பணத்தோட பாஷை தான் அவங்களுக்கு சுலபமா புரியும்னு சொல்றாரு கில்லட்டு. இதனால ஊர்ல கலவரம் வெடிக்கலாம்னு இங்க ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட இருந்து நியூஸ் வந்திருக்கு. இத பத்தி என்ன சொல்றீங்க? கலவரத்தை தூண்டுற முயற்சி நடக்கலாம். எங்க சாதி தலைவர் சிலைய யார் உடைச்சாலும் நாங்க அதை உடைச்சது அவங்க தான் நினைப்போம். அதே மாதிரி அவங்க தலைவரோட சிலையில ஒரு காக்கா ஆய் போனா கூட அந்த காக்கா எங்க ஜாதி காக்கா தான் அவங்க நினைப்பாங்க. அப்படி ஆயிருச்சு நாட்டு நிலைமை. சரி, ஜாதி சங்க தலைவர்கள்ங்கிற முறையில இத தடுக்க நீங்க என்ன செய்றீங்க? அதுக்கு தான் நாங்க உங்களை வர சொன்னதே. எங்க சமூக மக்கள் யாரும் கலவரத்துல இறங்க கூடாதுன்னு உங்க மீச்சி டிவி மூலமா நாங்க பேசலாமா? தாராளமா பேசலாம். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து கூட பேசலாம். அது நல்லா இருக்காது. தனித்தனியா தான் அறிக்கை விட முடியும். சேர்ந்து பேசினா நாங்க ரெண்டு பேருமே இன துரோகி ஆயிடுவோம். சரி சார், அப்ப நீங்களே பேசுங்க. என் சமூக மக்களே, 2 பெரிய அரசியல் சக்திகள் மோதிக்கொள்ளப் போகிறார்கள். இதில் பகடைக்காய்களாக நம்மை பயன்படுத்திக் கொள்ள திட்டமிட்டு இருப்பதாக பயங்கரமான செய்தி ஒன்று வந்திருக்கிறது. யார் தூண்டுதலுக்கும் நாம் பலியாகிவிடக் கூடாது. எச்சரிக்கையாக இருங்கள். முதலில் நமது கில்லட் சமூகம், பிறகு நமது தொகுதி, அதன் பிறகு நமது மாநிலம் என்று சிந்திப்பவன்தான் நான். ஆனால் இப்பொழுது நடைபெறும் அரசியல் சதுரங்கத்தில் பெரும் கலவரம் ஏற்படுத்த, நம்மை பகடைக்காயாக பயன்படுத்த நமது சமூகத்தைச் சேர்ந்த அரசியல் தலைவரே முயற்சிப்பதாக தெரிகிறது. ஆகவே அமைதியாக இருங்கள், விழிப்புடன் இருங்கள். Thank you sir. ஐயா டைட்டன், நீங்க பேசுங்க. ஏமா, இங்க எப்படிமா நான் பேச முடியும்? இவ்வளவு நேரம் பிரதர் டீடைலா சொன்னாரு, நீ சரியா 7.5 கொண்டாந்து விட்டுருவ போல இருக்கு. இது கில்லட்டோட ஆபீஸுமா? ஏன்பா, நீ சினிமாவே பாக்குறது இல்லையா? கொஞ்சம் இரு, வர. இவன் நம்மளைய போட்டு கொடுத்துருவானோ? சுபு, இந்த ஆள் முகம் பாக்குறதுக்கு என்ன பண்ணுவான்? இந்தாள் மண்டே வந்தாலும் அந்த ஆள் மண்டே இருந்தாலும் தலை சீவிப்பாங்களோ? ஏமா, தம்பி என்ன சொல்றாரு? இல்ல சார், உங்க மீசைய பார்த்தா அவனுக்கு பொறாமையா இருக்கான். தம்பி, கொஞ்சம் க்ளோஸ் அப்ல எடுத்துக்க. இப்ப டைட்டன் அவரோட கொய்யா தோப்புல இருந்து பேசுறாரு. கொய்யா தோப்பா சார்? தோப்பு கொஞ்சம் தள்ளி வைங்க சார். சூப்பர் சார். என் சமூக மக்களே, 2 பெரிய அரசியல் சக்திகள் மோதிக்கொள்ள போகிறார்கள்.
நம்மை பகடை காய்களாக பயன்படுத்திக் கொள்ள பார்க்கிறார்கள். பயங்கரமான செய்தி ஒன்று வந்திருக்கிறது. யார் தூண்டுதலுக்கும் நாம் பலிகட ஆகிவிடக் கூடாது. எச்சரிக்கையாக இருங்கள். முடிஞ்சிருச்சா சார்? ஓகே ஓகே. உங்க நாடகம் ரொம்ப பெரிய நாடகமா இருக்கே சார். உங்க ரெண்டு பேருக்கும் யாராவது மண்டபத்துல உட்காந்து எழுதி தராங்களா இல்ல கொய்யா தோப்புல உட்காந்து எழுதி தராங்களா சார்? தம்பி, நாங்க வெறும் நடிகர்கள் தான். திரைக்கதை வசனம் இயக்கம் எல்லாம் உங்களை மாதிரி பத்திரிகைக்காரங்களும் டிவிக்காரங்களும் தானே? டிஆர்பி ஏறணும் இல்ல தம்பி? டிஆர்பினா என்னன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது சார். தினம் ராத்திரியில பயப்படணும். டிஆர்பி இந்தியாலேயே டிஆர்பிக்கு இப்படி யாரும் வளர்க்க முடியாது சார். நான் பேசாம இந்த சேனல் எல்லாம் வேலை செய்யறது விட்டுட்டு கேமராவை தூக்கிட்டு கல்யாண வீடியோ எடுக்க போயிடறேன் சார். எடுத்து வந்துருமா? அரசு கவிழுமா என்ற பரபரப்பு முடிவடைந்த இந்த வேளையில் புதிய பரபரப்பான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. முதல்வர் கவர்னர் மாளிகையில் புதிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இதுவரை பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த திரு பொன்னேரியார் அவர்கள் அந்த பதவியில் இருந்தும் கட்சி பொறுப்புகள் மற்றும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்புகளில் இருந்தும் விடுவிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக மதுக்கூர் மாரியப்பன் அவர்கள் புதிய பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்டுள்ளார். என்னோட ஆழ்ந்த அனுதாபம். நான் வீட்டுக்கு வந்து நீங்க கொடுத்த பணத்தை வச்சுட்டு எங்க சங்க ஆபீஸ்க்கு போன உடனேயே இந்த போலீஸ்காரனுங்களை என்னை கைது பண்ணிட்டாங்கய்யா. உங்களுக்கு போன் கூட பண்ண முடியலங்கய்யா. யோ, அது எப்படியா போலீஸ் வரும்? பணத்தை கொண்டு போய் பதுக்கி வச்சுட்டு நீயே போன் பண்ணி போலீஸா வர சொல்லிருக்க. சொந்த ஆளுங்க தான் என்ன கவுத்தான்னு பார்த்தா எதிரி நீயே என்ன கவுத்துட்டியா. ஐயா, அந்த சிஎம் உனக்கு எவ்வளவு கொடுத்தாரு? எல்லாரும் திட்டம் போட்டு என்ன பழி வாங்கிட்டீங்கல்ல ஐயா. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலங்கய்யா. எனக்கு புரியுதுரா? எரியிற வீட்டுல புடுங்கறது லாபம்னு எல்லாரும் என் காத்து அள்ளிட்டு போயிட்டீங்கல்ல. காலை இப்படியே போகாதுரா. எழுந்து வருவாங்கயா. வந்ததுக்கு அப்புறம் இருக்கிறாமா அவனை? உங்களுக்கு சங்கு ஆத்துக்கிறேன்டா, சிட்டு. என்ன இது ராத்திரியில? பல மாதங்களாக நீடித்து வந்த எம்எல்ஏ கனகராஜின் கொலை வழக்கின் மர்மம் விலகுகிறது. சற்று முன் போலீசார் வெளியிட்ட அறிக்கையின் படி அந்த கொலையின் முக்கிய குற்றவாளி முன்னாள் அமைச்சர் பொன்னேரியார் என்பது தெரிய வருகிறது. ஐயா, என்னங்க அதெல்லாம்? பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கும் முன்னாள் அமைச்சர் பொன்னேரியார் அவர்கள் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்று தெரிய வருகிறது. டிஐஜி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். மீட்சி டிவிக்காக ஒளிப்பதிவாளர் சலீமுடன் சுப்புலட்சுமி. வேணாப்பா, சும்மா இருங்க. வெறும் பேச்சால மட்டும் அப்ப இந்த இடத்துக்கு வந்தவன் இல்ல. கையில அஞ்சு பைசா இல்லனால அரசியல்ல பெரிய ஆளா வரணும்னு காலம் பூரா கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தவன். அடிச்சா அடி. அந்த மூர்க்கத்தனம் தான் என்ன இங்க கொண்டு வந்து வச்சிருக்கு. என்னுடைய ஆயுதம் வேறு பேச்சு மட்டும் இல்ல, அருவா. காலம் பூரா நான் அப்படித்தான் இருப்பேன். நீ போய் படு. காலையில எழுந்திருச்சு டிவிய போடு. என்ன நடக்க போகுதுன்னு அப்ப தெரியும் உனக்கு. போ. அப்படி சொல்லாதீங்கப்பா. நீங்க இந்த கொலைய செய்யல. இது அரசியல் சதி. இத நாம நேர்மையான வழியில சந்திப்போம். கட்சிக்காரங்களுக்கும் மத்தவங்களுக்கும் நீங்க எப்படியோ, எனக்கும் அம்மாவுக்கும் நீங்க வேணும்பா. தோத்து போன அப்ப உனக்கு எதுக்குமா? சும்மா குத்தி காட்டி கேலி பண்றதுக்கா? சார், ரொம்ப நேரமா எதிர்பார்த்தேன். ரொம்ப சாமர்த்தியமாவும் தலைவர் காய் நகர்த்திருக்கிறார். சாரி சார், கனகராஜ் மர்டர் கேஸ்ல முதல் குற்றவாளியை உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன்.
ரொம்ப தைரியமா உனக்கும் தலைவருக்கும். வெரி சாரி சார், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அரெஸ்ட்? டேய் சிட்டே, என்ன இந்த ஆளு? நேரத்துல பாருங்க.